வணக்கம் நண்பா, இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சி லோகோ போட்ட டிஷர்ட்ஸ் வந்து நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து shop.bitbns.com அப்படின்ற சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்களுமே அந்த இ காமர்ஸ் சைட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம வந்து NFT யோட மூணு முக்கியமான யூஸ் கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்திருக்கும், இந்த NFT னு சொல்றாங்களே இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஆன்சரா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. சோ NFT வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா அங்க வந்து யூஸ் ஆக போகுது ஃபியூச்சர்ல வந்து. சோ இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில வந்து நீங்க வந்து ஓட் பண்றதுக்கு எலெக்ஷன் பூத்துக்கு போவீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க ஓட் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பான முறையில பிசிக்கலா உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இருக்கு இல்லையா, எலெக்ஷன் ஐடி கார்டு இருந்தாகணும். அதுக்கப்புறமா ஒரு சில டாக்குமெண்ட காமிச்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஓட் போடுறதுக்கு பெர்மிட் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல ஒரு சில பிசிக்கல் டாக்குமெண்ட் நம்ம கையில இல்லாத பட்சத்துல அந்த ஓட் போட முடியாத நிலைமை கூட நமக்கு வரும். ஆனா இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ தான் ஓவர் கம் பண்ணும் வகையில டிஜிட்டலைஸ்டு NFT இருக்கு இல்லையா, அதை வந்து கவர்மெண்டே வரக்கூடிய நாட்கள்ல வந்து ரிலீஸ் செய்யும் பட்சத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஐடி கார்டை வந்து ப்ரூஃபா வச்சு அந்த NFT பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த NFT வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே போதுமானது, நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு தாராளமா நம்ம ஓட்டை வந்து போட்டுக்கலாம் பிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து இல்லாமே அப்படின்ற வகையிலுமே. அந்த ஓட்டிங் டைம்ல வந்து மற்றவங்க ஓட்டை வந்து மற்றவங்க போட்டு சீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜுமே இந்த NFT டிஜிட்டலைஸ்டு NFT மூலமா தவிர்க்கப்படும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. எதுக்காகனா பேசிக்கா NFT அப்படின்றது பேக்ரவுண்ட்ல வந்து பிளாக்செயின் மூலமா மின் செய்யப்படுற காரணத்தினால எல்லா ரெக்கார்ட்ஸுமே கிளியராக இருக்கும். சோ ரெண்டாவது முக்கியமான யூஸ் கேஸ் வந்து டிக்கெட்டிங் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து பயன்பெற போகுது இந்த NFT அப்படின்ற கான்செப்ட் வந்து. எப்படி பானு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு நியூ மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருமே டிஜிட்டலாவே டிக்கெட் வாங்கிடுறோம் ஓகே, ஆனா ஒரு சில தியேட்டர்ஸ்லயோ ஒரு சில மால்ஸ்லயோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பராவது கையில் டிக்கெட் மாதிரி இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அது போக எல்லா படத்துக்குமே நம்ம எல்லா தடவையும் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ வந்து ஓவர் கம் பண்ண வகையில ஒரு தியேட்டர் இல்லனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தியேட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் டிக்கெட்டிங் சர்வீஸ் இருக்குதோ அங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தியேட்டர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு சில NFT வந்து அபிஷியலா விடும் பட்சத்துல இந்த NFT வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அஞ்சு படங்களையுமே FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் இந்த NFT வந்து ஹோல்ட் பண்ற மக்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லா படத்துக்குமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து சர்வருக்குள்ள போயிட்டு டிக்கெட் வாங்குற அந்த டைமிங்கும் குறையுது. பேப்பர் யூஸ் கேஸ் இருக்கு இல்லையா அதுவுமே NFT மூலமா குறைக்கப்படுகிறது, இது ஒரு அட்வான்டேஜா சொல்லலாம். மூணாவது சூப்பரான யூஸ் கேஸ் வந்து அகாடமிக் கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா அதுக்கு யூஸ் ஆக போகுது. மெயினா இந்த NFT மின் செய்யும் போது பிளாக்செயின் நெட்வொர்க்ல செய்யற காரணத்தினால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அகாடமிக் கிரெடென்ஷியல் அதாவது சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சில சர்டிபிகேட்ஸ வந்து நாம இப்போதைக்கு பிசிக்கலா தான் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். சோ அது வந்து பிசிக்கலா வச்சுக்காம டிஜிட்டலைஸா பாத்தீங்கன்னா NFT முறையில வரப்போகுது. அப்படியே நம்ம வந்து பிசிக்கலா வாங்கி வச்சுக்கிட்டாலுமே அந்த நெட்வொர்க்கை பொறுத்த அளவுக்கு ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்களோட கிரேட் இருக்கு இல்லையா அதை மாத்துறாங்க அப்படின்றதுமே ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சோ அதனால பிளாக்செயின் நெட்வொர்க்ல வந்து NFT வந்து அகாடமிக் கிரெடென்ஷியலுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில இம்யூட்டபிள் ரெக்கார்ட்ஸா இருக்கும், அதாவது ஒன் டைம் உங்ககிட்ட வந்து சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா அந்த ரெக்கார்டை வந்து எப்பவுமே மாற்ற முடியாது பிளாக்செயின் நெட்வொர்க்ல வந்து. சோ அதனால அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அகாடமிக் கிரெடென்ஷியல் ரெக்கார்டுக்கு வந்து NFT வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்றதையுமே புரிஞ்சுக்கோங்க. சோ நான் இந்த வீடியோல சொன்ன மூணு யூஸ் கேஸுமே சிம்பிளான முறையில உங்களுக்கு புரியுற வகையில சொல்லியிருப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன். ஆனாலுமே எக்கச்சக்கமான யூஸ் கேசஸ் வந்து NFT பொறுத்த அளவுக்கு இருக்குது, நீங்களுமே சர்ச் பண்ணி பார்த்து உண்மையிலே NFT குறிய அந்த பொட்டன்ஷியலை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நான்
நான் திரும்பவும் சொல்ற விஷயம் தான், நான் யூஸ் பண்ற மாதிரி கிரிப்டோ கரன்சி லோகோ போட்ட டிஷர்ட்ஸை வந்து நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து shop.bitbns.com அப்படின்ற சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களுமே அந்த இ காமர்ஸ் சைட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் NFT-ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். தாராளமா கேள்விகளை வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்து உங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.